ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இது ஒரு மோட் வீடியோ தான். PCJ 600 அப்படிங்கிற ஒரு பைக்குக்கான ஒரு கேடிஎம் மோட். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நினைக்கிறேன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு, ப்ரோ கேடிஎம் மோட் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம எல்லாருக்குமா சேர்த்து போட்டலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப பேச வேணாம், நம்ம வீடியோ கூட போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மீடியா ஃபைல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மோட் ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, செட்டர்ச்சி ஒரு ஆப்குள்ளே வந்துடுங்க. இருங்க, நான் செட்டர்ச்சி ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குமா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிங்க. போன உடனே உங்களுக்கு இந்த ஃபைல் தான் இருக்கும், ஸிப் ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த ஃபைல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலு தான் சிப் ஃபைலு. அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஃபைல் கிடச்சிருச்சு. ஓகேவா, உள்ளே போனீங்கன்னா GTIMG டூல், TXT டூல்னு ரெண்டு ஃபைல் இருக்குது. ஸோ அப்படியே பேக் வந்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோட் போடுறதுக்கு தேவையான ரெண்டு ஆப் இருக்குது, GTIMG டூல் அப்புறம் TXT டூல். GTIMG டூல் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். TXT டூல் வந்து க்ரோமில் இருந்தால் டவுன்லோட் பண்ண வேணா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ IMG டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் IMG காமிக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டேட்டா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம சாம்போட ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஃபைல்ஸு TXTB GTA3.IMG செலக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் காமிக்குதா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல்ஸ் இது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்லாஷ் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணி பேக் வாங்க. பேக் வாங்க, பேக் நல்லா பேக் வந்துட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஃபோல்டர் காமிக்கும். ஸோ அதை டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு KTM RC 319 இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு GTIMG டூல் அந்த ஃபைல்குள்ளே போட்டு PCJ600.DFFN இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகுது, மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீபில்டை கொடுத்துங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த TXT டூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தென் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஆப்ஷன் மாதிரி காமிக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது வந்தால் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் மொத்த ஃபோல்டருமே காமிக்கும், ஃபைல் மேனேஜர் மாதிரி. ஸோ அதில் ஆண்ட்ராய்டு டேட்டா அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம கேம் ஃபைல் இருக்கா அதை கண்டுபிடிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபைல்ஸு TXTB TXT அப்புறம் TXTக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, TXT.TXT. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் காமிக்குதா, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் இமேஜ்னு ஒன்று காமிக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் ஆப்ஷன் அன்கம்ப்ரஸ்டு 32BPP, ஓகேவா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க, காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு போங்க, KTMRC TXT டூல். TXT டூல் பண்ண போனீங்கன்னா இப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ மேலே ஒரு ஸ்கொயர் மாதிரி காமிக்குதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஓவர் ரைட் கொடுத்துருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இதை அனபிள் இது ஓகே, இந்த ஒன்று ஒன்று மட்டும் போதும், தென் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா சாம்ப் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்ப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாம்ப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது கேட்கும். ஸோ கீழே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மோடிஃபை மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பவும் சாம்ப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மோடிஃபை மோட் ஆக்டிவேட்னு வந்துடும். ஸோ நீங்கள் எப்பவும் போல் கேம் எடுத்து ப்ளே பண்ணலாம்.